ஜபத்துக்கு வரும்போதே அவங்க எப்படின்னா பலவிதமான கேள்வியோடு கூட, கிடைக்குமா கிடைக்காதா, ஆகுமா ஆகாதா, கத்த ஜபத்து கேட்பாரா, கத்தருடைய நான் நான் நீதிமாக்கானா உண்மையா இருக்கிறனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கான்னு சொல்லி பலவிதமான கேள்வியோடு கூட ஜபத்துல வந்து நிற்கிறார்கள். அந்த ஜபத்துல வந்தது மட்டுமில்ல, ஜபத்துல வந்து ஜபிக்கிறார்கள். கண்ணை மூணு உங்களுக்கு என்ன வருது சொல்லுங்க. கண்ணை மூணுன்னா அவங்களுக்கு வருதெல்லாம் கவலைகள். எப்படி வருதுங்க கவலைகள்? அது மட்டுமில்ல தேவைகள். எப்படி என்ன வருதுங்க தேவைகள்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சோல்லே உன் வட்டி கடைக்காரன் வந்து நிற்குமா டொண்டாடாயின் அப்படின்னு, ஐயோ இவனுக்கு இவ்வளவு பணம் தரணுமே. அதுக்கப்புறம் வந்து இது நிற்கும் கேலண்டர் டேட் வந்து நிற்கும், டேட்டை பாரு, ஐயோ இன்னைக்கு இவ்வளோ டேட் ஆயிடுச்சு, இந்த டேட்டு வரும், தேவைகள் பற்றியில் அவன் பணத்தில் ஆளுங்க வருவாங்க, இப்படி கூட வந்துக்கலாம், என்ன சொல்ல இப்படி தனிச்சாரை கூட போடுக்கலாம், இப்படி கூட வந்து உக்காந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது சரிங்களா. சரி, சிலவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கடன் இல்லை, எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபியூச்சரை பற்றி என்ன வரும், எப்படிங்க இப்படி இருந்தால் எப்படி, இன்னும் நம்ம வீடு வாங்கலையே வீடு கட்டலையே அடுத்த ஒரு என்ன வரும் பற்றி என்ன வரும், அப்படி வீடு கட்டி வீட்டில் உக்காந்தா கூட சொந்த வீட்டில் உக்காந்தா கூட இன்னும் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுமே இவங்களுக்கு சேர்த்து வைக்கணுமே நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படி என்ன வரும். சரி, அப்படியே சேர்த்து வச்சு பிள்ளை செட்டில் பண்ணி எல்லாம் பேரம்பத்தி எடுத்தா கூட எனக்கு இன்னும் இந்த கைகால் வலிக்குது, இன்னும் எனக்கு கை தூக்க முடியல, கை வலிக்குது, முழங்கால் வலிக்குது, கைகால் வலிக்குது, இது எப்போ சரியாகும் தெரியலையே அப்படி ஒரு எண்ணம் வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் என் பிள்ளைகள் செட்டில் ஆகலாம இருக்காங்களேன்னு ஒரு எண்ணம் வரும். இன்னும் யாருமே செட்டில் ஆகலையே, அவங்க தேவைகள் சந்திக்கப்படலையே, இப்படி இருக்குது இதெல்லாம். இதே நீங்கள் டிவி பார்க்கும்போது நாடகம் பார்க்கும்போது வராது. வள்ளி பார்க்கும்போது ஓடிப்பேன். வள்ளி பார்க்கும்போது வருதா நாடகம்? வள்ளி பார்க்கும்போது வராது. சித்தி சித்தப்பா பார்க்கும்போதும் வராது. நாடகம் சினிமா பார்க்கும்போதும் வராது. நான் படித்த காலத்தில் சித்தியில் வந்துட்டு எப்போ தெரியல, நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சரிங்களா, அதெல்லாம் வராது. படத்துக்கு போகும்போதும் அது வராது. சொந்த முதலாம் சேர்ந்து உக்காண்டிருக்காங்க பாருங்க, மாமச்சம் பங்காளி அதெல்லாம் அப்பவும் அதெல்லாம் என்னமோ வராது. வீட்டில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆன அப்பவும் என்ன செய்யுது, அது எப்படா ஆகும், எப்படா சாப்பிடுவோம் தான் இருக்கும் இல்லையா, அப்பவும் இந்த மாதிரி எண்ணங்கள் வராது. எப்போ வரும்னா கண்ணை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் போது தான். 1008 கொட்டாயி, அந்த கொட்டாயின் நடுவில் இப்படிப்பட்ட ஒரு கவலைகள் பாரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும். தேவைகள் அவனுக்கு தர வேண்டிய பணம், ஏன்னா அது ஏன் இதெல்லாம் வரதுலன்னா நம்முடைய மைண்டு, நம்முடைய மைண்டு என்ன செய்யுது அப்படின்னா, ஒன்று பிசாசு சொல்லக்கூடாது, நம்மளால எடுத்தோன்னு பிசாசுன்னு வாங்க, அது பாட்டு ஓரம் கட்டி போயிட்டு இருக்குது சரிங்களா. பிசாசு மைண்ட் எப்படிங்க மைண்ட் ஜெபிக்கும் போது என்ன ஆகுது, நீங்க கண்ணை மூடி ஜெபிக்கும் போது இத்தனை நேரம் இருந்ததெல்லாம் வந்து உங்களுடைய கண்ணில் வந்து பார்க்குறீங்க, காதில் கேட்குறீங்க, ஐம்பது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வேலை செய்யறதுனால உங்களுக்கு என்ன செய்யலை அதெல்லாம் வரல. ஆனால் எப்போ கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உக்காடுறீங்களோ அப்போ மனது திறக்கப்படுது. மனது திறக்கப்படும் பொழுது போட்டுட்டு இருக்கிற இத்தனை நாள் இருந்தது எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது, வெளியே வர ஆரம்பிக்குது. நீங்கள் பேசினது, கவலையோடு பேசினது, கஷ்டத்தோடு பேசினது, எதை கேட்டது, பாரங்கள் இதெல்லாம் என்ன செய்து போட்டு உழப்பின காரியமெல்லாம் அந்த ஜபத்தில் கண்ணில் மூடும் போது இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அதான் நான் மிக மிகவும் சொல்லுவேன், ஜபத்துக்கு வர முன்னாடி முதல்ல உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துங்க. என்ன ஆயத்தப்படுத்தணும்? மனதை ஆயத்தப்படுத்தாத நீங்க ஜபிச்சீங்கன்னா ஜபம் அது வந்து கேட்கப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் கேட்கப்படாது, பதில் வராது. என்ன வராது? ஜபத்துக்கு பதில் வராது. ஆமா சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு பேசுவேன், இன்னைக்கு கொஞ்சம்
பேசுவேன். ஆமா, உங்க டவுட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும் இன்னைக்கு.